இப்போ நாம் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கூட இன்னும் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. இப்போ நமக்கு என்னன்னு சொன்னால், ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க, ஒரு அவசரம்னு சொல்லி. ரெண்டு நாள் ப்ராஜெக்டை ஒரே நாளில் முடிக்கணும்னு சொல்லி அவசரம்னுட்டு கொடுத்துருக்குறாங்க. நாம் ரொம்ப சீரியஸாக உட்காந்து பண்ணிகிட்ருக்குறோம். இதே மாதிரி இன்னொரு 10 பேருக்கு இதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க, அவங்களும் சீரியஸாக உட்காந்துருக்குறாங்க. இப்போ ஒரு 10 பேர், நாம் ஒன்று 11 பேர். இந்த 11 பேர் வந்து சீரியஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த 11 பேரையும் ஒரு தனியாக ஒரு ரூமில் உட்கார வச்சுருக்குறாங்க. இப்போ என்னென்னு சொன்னால், அந்த 10 பேரும் வந்து என்னென்னு சொன்னால் நம்முடைய பரம எதிரிகள். இப்போ அந்த பரம எதிரிகளுக்கு மத்தியில் நாம் ஒரு ஆள் தனியாக உட்காந்து அந்த வேலையை பார்க்கணும். இப்போ நமக்கு அன்னன்னைக்கு வேலையை செஞ்சாலே கூட அந்த வேலை ஓடாது. ஏன்னா நம்மளை சுற்றி எதிரிகள் உட்காந்துருக்குறாங்க. நமக்கு இப்போ ரெண்டு நாள் வேலையை எப்படி செய்ய முடியும்? இந்த மாதிரி ஒரு நிர்கதியான நிலையில் இருக்கிறோம். இப்போ இதே உதாரணத்தை கொஞ்சம் மாற்றி பார்ப்போம். அந்த 10 பேரும் வந்து பரம எதிரிகள்ங்கிற ஸ்தானத்தை விட்டுட்டு அந்த 10 பேரும் வந்து நம்முடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து நாம் எல்லோரும் என்ன, நம்முடைய வேலை வந்து ரெண்டு நாள் வேலை என்ன, மூணு நாள் வேலையை கூட ஒரே நாளில் செஞ்சிட முடியும். ஏன்னா நம்ம உற்சாகமாயிடுவோம். இப்போ நம்ம வாழ்க்கையிலே பொதுவாக என்னன்னு சொல்லி எல்லாரையும் நம்ம வந்து நம்மளை அறியாமலே எல்லாரையுமே நமக்கு எதிரிகள் விரோதிகளாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நம்முடைய வேலையும் ஓடலை, நம்ம செயலும் நல்லாவே இல்லை, ஒரு எப்படியோ நறுந்துட்டுருக்குறோம். இப்போ இது எல்லாமே வந்து எல்லோரையுமே நம்ம வந்து நம்ம நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் நம்ம கருதிட்டோம்னு சொன்னால் நம்ம அணுகுமுறையே எல்லாருக்கும் மாறிடும், மனநிலையே மாறிடும். அதனால் வந்து எல்லோரையுமே நம்ம மனசளவில் எல்லாருமே நமக்கு வேண்டியவங்க தான்னுட்டு சொல்லி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டான்னா அது நமக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது, செயலுக்கும் நல்லது.